இப்போ என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஜான்வரி ஃபஸ்ட் வீக்கோட நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து ட்ரைபல் அஃபேர்ஸ், ட்ரைபல் பீப்புளோட எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ரம்போ மால்கி ப்ரமோதினி நேஷன் ஃபஸ்ட் பாலிசி ரிசர்ச் சென்டர் கூட டைப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நாலேஜையும் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்த்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இதோட ரிலேட்டடாக வர கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா வந்த நியோஜனா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6G வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டெக்னாலஜி இன்னோவேஷன் குரூப் டெக்னாலஜி இன்னோவேட் பண்ணணும் இல்லையா, ஸோ டெக்னாலஜி இன்னோவேஷன் குரூப் கீழே வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபியூயல் ஃபாசில் ஃபியூயல்லிருந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் எனர்ஜியாக மாற்றுறதுக்காக வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட்டை தரும் கப்பூர் போட்டிருக்காங்க. 6 மந்த்ஸ்க்குள்ளே இவங்க வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டரோட ஆயில் கேஸ் கம்பெனிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இந்த கமிட்டியில் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வேஃபர் ஃபேப்ரிகேஷனை வந்து இந்தியாவில் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு 27 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. 24 வந்து பிரிட்ஜ் ப்ராஜெக்டும் 3 வந்து ரோட் ப்ராஜெக்டும். இதை மேனேஜ் பண்ணுறது வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இது எத்தனைனா மொத்தம் 4 ஸ்டேட் 2 யூனியன் டெரிட்டரிஸில் வந்து வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் யூனிவர்சிட்டி நேம் வந்து மேஜர் தியான்சந்த் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி தியான்சந்த்ங்கிற ஒரு மேஜர் பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த யூனிவர்சிட்டியோட லே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 700 கோடி. எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூபியில் இருக்கிற மீரத்தில் செலவா கைலிங்கிற வில்லேஜில் சர்தானாங்கிற டவுனில் சர்தானாங்கிற டவுனில் வந்து இதை வந்து கட்ட போகிறாங்க. இதோட எய்மு வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், இதோட ஒரு இனிஷியேட்டிவாக இந்த யூனிவர்சிட்டியை வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லதாக்கில் வந்து லோசார் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. லோசார் ஃபெஸ்டிவல்ங்கிறது அங்கே இருக்கிற புத்திஸ்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுற நியூ இயர், லோசாருங்கிறதுனாலே நியூ இயர் தான் அது பற்றில மொத்தம் 15 நாள் நடக்கும். அவங்களோட கேலண்டரில் 11th மந்தில் ஃபஸ்ட்டு டேயில் வர டேவை தான் வந்து இவங்க வந்து லோசார் ஃபெஸ்டிவலாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு ரீடிங் கம்பெயின், 100 டே ரீடிங் கம்பெயின் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. கம்பெயின் பேர் வந்து பதிபாரத். இது வந்து சில்ட்ரன்ஸ்குள்ளேருந்து சின்ன வயசுலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரீடிங் ஹேபிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஜான்வரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து இவர் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரே இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா NEET 3.0 AECEOட டெக்னாலஜி புக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. NEET 3.0ங்கிறது வந்து டெக்னிக்கல் சொல்யூஷன் எஜுகேஷன் சொல்யூஷன் அண்ட் கோர்சஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம், சிங்கிள் பிளாட்ஃபார்மாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எஜுகேஷன் கோர்ஸை வந்து 12 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 253 கோடிக்கு வந்து ஒர்த்தாக கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நியூஸ் வந்து பவர் கிரிட் கார்பரேஷனோட ஃபஸ்ட்டு அனிவர்சரி. எதோட அனிவர்சரினா 1 நேஷன் 1 கிரிட் 1 ஃப்ரீக்வன்சி 1 நேஷன் 1 கிரிட் 1 ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதோட ஃபஸ்ட் அனிவர்சரியை 31st டிசம்பர் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கல்ச்சுரல் மினிஸ்டர் வந்து கல்ச்சுரல் சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அப்படிங்கிறவங்களோட பார்ட்னர் பண்ணி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டரோட பார்ட்னர் பண்ணி வில்லேஜ் சைட்லேருந்து கல்ச்சுரல் சர்வேவை மொபைல் ஆப் மூலியமாக வந்து பண்ண போகிறாங்க. அதோட ஆப் அதோட டைட்டில் பார்த்திங்கன்னா மேரேகான் மேரே தர்கோ தரோகர் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து இந்த சர்வேவை வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மோக் ஃப்ரீ இந்தியன் ஸ்டேட். ஸ்மோக் ஃப்ரீனா எல்லார் வீட்லேயும் எல்பிஜி கனெக்ஷன் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ் தான் அது ஃபஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்மோட உஜ்வாலா யோஜனாவோட சேர்த்து அந்த யோஜனாவில் சேராத மக்களை கவர் ஆகாத மக்களை அவங்களோட முக்கியமந்திரி கிரீரினி சுவியா யோஜனா மூலியமாக வந்து கவர் பண்ணி இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஜூர் பவர் கமிஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அஜூர் பவர் குளோபல் கம்பெனி, அவங்க வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோடு சேர்ந்து 600 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கிற பெரிய சோலார் ப்ராஜெக்ட், எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகனீர் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் வந்து மணிப்பூருக்கும் திரிபுராவுக்கும் விசிட் அடிச்சிருக்காரு. எதுக்காகண்டனா வந்து திரிபுராவில் ஏர்போர்ட் இனாக்ரேட் பண்ணுறதுக்கும், ஏர்போர்ட் நேம் மகாராஜா பிக்ரம் ஏர்போர்ட்டில் வந்து நியூ இன்டெக்ரேட்டட் டெர்மினல் பில்டிங்கை இனாக்ரேட் பண்ணுறதுக்கும், மணிப்பூரில் வந்து 22 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடவுக்கும் போயிருக்காரு. அந்த இனாக்ரேஷன் 22 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா 4800 கோடி, அதில் 13 வந்து 1850 கோடி, மிச்சம் இருக்கிற 9 வந்து 2950 கோடி. இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது எல்லா சம்மந்தமும் தான், வாட்டர் சப்ளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த்து, ஹவுசிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக 22 ப்ராஜெக்ட் வந்து மணிப்பூரில் 4500 கோடிக்கு வந்து வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வந்து சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் இருக்குது இல்லையா, அதில் நேஷனல் ஃபிசிக்கல் லெபரேட்டரி நியூ டெல்லியில் இருக்கிறதுக்கு வந்து 75th பிளாட்டினம் ஜூப்ளி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட இண்டிபெண்ட்டாக இருப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் லெபரேட்டரி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரே வந்து சிஎஸ்ஐஆர் ஹைதராபாத் நேஷனல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது இல்லையா, அங்கே ஓப்பன் ராக் மியூசியம் வந்து ஒன்று வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ராக் மியூசியம். இதுக்கு வந்து 35 டைப் ஆஃப் ராக் வந்து இங்கே இருக்குது. இதோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 3.3 பில்லியன் இயர்ஸ்லேருந்து 55 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேபினெட் அப்ரூவல் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் யுனைடட் நேஷனோட வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, அவங்க வந்து இந்தியாவோட அக்ஷயா பர்தா ஃபவுண்டேஷன் அவங்க கூட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பிஎம்மோட போஷான் ஸ்கீம் இருக்குது இல்லையா, போஷான் சக்தி நிர்மன், ஸோ அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஎனோட ஃபுட் ப்ரோக்ராமும் அக்ஷயா பத்ரா ஃபவுண்டேஷனும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உஜாலாவை வந்து நம்ம 7 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உஜாலாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் மினிஸ்ட்ரியோட ஒரு ஸ்கீம், எல்இடி லைட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான உன்னத் ஜோதி பை அஃபோர்டபிள் எல்இடிஸ் ஃபார் ஆல், அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட எய்மு. இது ஸ்கீமு இதில் வந்து நம்ம இப்போ வரைக்கும் 78 கோடி எல்இடிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், 7 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைகரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக ஒரு மீட்டிங், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இப்போ வரைக்கும் 19th மீட்டிங் இது. ஸோ என்டிசியை வந்து நம்மளோட ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் மினிஸ்டர் புபேந்தர் யாதவ் தான் வந்து நடத்தியிருக்காரு. இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட எப்படின்னா 51 டைகர் ரிசர்வ் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து டைகரை வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சார் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார், அர்பன் அஃபர்ஸ், ஹவுசிங் அஃபர்ஸ், இதோட பார்ட்டாக அஜாதிகா அம்ரித் மகோத்சவ் செலிப்ரேஷன் ஆக்காம், அதோட செலிப்ரேஷனோட ஒரு பார்ட்டாக வந்து சார் ப்ரோக்ராம் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் அகாடமியா டுவர்ட்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் சார் ப்ரோக்ராம் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 75 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் 47 வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட்னா கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் செக்யூரிங் கன்சியூமர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ செக்யூரிங் கன்சியூமர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து இன்ஜினியரிங் சென்டர் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஜிஜேந்தர் சிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் தான் வந்து நேஷனல் சயின்ஸ் டே வரப்போது அதோடய தீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன தீம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃப்யூச்சர், இதுதான் வந்து இந்த வருஷத்தோட தீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஃபென்டிஃபிகேஷன் ஃப்ரீயில் தெலுங்கானா வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, தமிழ்நாடு அடுத்து செகண்டில் இருக்குது, கர்நாடகா தேர்டில் இருக்குது, குஜராத்தில் வந்து 17th பொசிஷனில் இருக்குது 83 வில்லேஜஸ் நம்பர்ஸோட. ஓஃபென்டிஃபிகேஷன் ஃப்ரீங்கிறது வந்து டாய்லெட்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியோட யூனியன் மினிஸ்டர் பசுபதி குமார் பரசும் ஸ்டேட் மினிஸ்டர் ஸ்ரீ பிரலாத் சிங் பட்டேல்
அவங்களும் சேர்ந்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே 6 ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த இது பிராண்ட் வருது அப்படின்னா, பிரதான் மந்திரியோட ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ், மைக்ரோ எஃப்எம்இ எஸ்எம்இ மாதிரி எஃப்எம்இ மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ் அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து இந்த பிராண்ட் கீழே அவர் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அம்ரித் பால், கோரி கோல்டு, காஷ்மீரி மந்த்ரா, மது மந்த்ரா, சோம் தனா அண்டு ஹோல் வீட் குக்கீஸ் ஃபார் தில்லி பேக்கர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சிக்கிமில் வந்து லூசிங் நாம்சோங் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேங்கள. நம்ம வந்து லடாக்ல வந்து லோசர் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதில் வந்து சிக்கிமில் வந்து லூசிங் அண்ட் நாம்சோங். லூசுங்கிறது வந்து ஹார்வெஸ்ட் சீசனோட ஸ்டார்டிங்கை தான் வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. 10th மந்தில் 18th டே அவங்க கேலண்டர் பிரகாரம். ஸோ சிக்கிமில் இருக்கிற புத்திஸ்ட் வந்து இந்த இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாம்சோங்கிறது வந்து அவங்களோட நியூ மூன் ஃபேஸோட ஃபஸ்ட்டு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. லெப்சாஸ் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்ம பார்த்ததோட சமரியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, எப்போயுமே மோடி அவர்கள் தான் நிறையா பண்ணுவாங்க. ஸோ மோடி நியூஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது, என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இன்னாகரேஷன் மாதிரி தான். ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோனுக்கும், இன்னொன்று வந்து மணிப்பூர் திருப்புராவில் வந்து போயிருக்காங்க இனாக்ரேஷனுக்கு தான். ஸோ இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில் என்னென்ன நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போகிறப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.